தேர்தல்லாம் கலகட்டி பயங்கரமா போயிட்டு இருக்கே. கலகட்டி போதா? இப்பதான் முடிஞ்சு ஓன்ஸ் இருக்கு, அதுக்குள்ள மறுபடியும் தேர்தல்ங்கிறீங்களே. நான் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் சொல்லிட்டு இருக்கேன். ஓ ஆமா ஆமா, நாமினேஷன் ஃபைல் பண்றது அப்படின்னு எல்லா கட்சிகளுமே மும்முரமா இறங்கிட்டாங்க போலவே. ஆமா, குறிப்பா இன்னைக்கு வந்து ரெண்டு கட்சி வந்து வேட்பு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் இன்னைக்கு வந்து நாமினேஷன் தாக்கல் செஞ்சிருக்காங்க. திமுக ஆளும் கட்சி அப்படிங்கறதுனால எம்பி மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து நாமினேஷனை பயங்கர ஜோராவே பண்ணிட்டாங்க. பொன்முடி அவர்கள் மற்றும் விழுப்புரம் தொகுதி எம்பி ரவிக்குமார் அவர்கள், அரக்கோணம் தொகுதி எம்பி ஜெகத்ரக்ஷன் அவர்கள் இவங்க எல்லாமே வந்து அந்த தொகுதியினுடைய நாமினேஷனையும் ஃபைல் பண்ணிட்டாங்க. அன்னியூர் சிவா அவர் வந்து வராரு நாமினேஷன் ஃபைல் எல்லாம் முடிச்சுட்டு. அங்கே அந்த போட்டோ ஷூட்டே பயங்கரமா இருக்கு. ஆமா, போட்டோ ஷூட் அப்படின்னாலே அப்படிதான் இருக்கும். அந்த சார் இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க, சார் இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்கன்னு அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு குழப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா பொன்முடி அவர்கள் தைரியமா தான் சொல்றாரு, இந்த கண்டிப்பாக 100,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்திலே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் வெற்றி பெறுவார் என்பது உறுதி. ஏற்கனவே புகழேந்தி அவர்கள் வந்து எலெக்ஷன்ல வந்து 9,500 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாரு. அப்ப வந்து மூணு பேரும் ஒரே கூட்டணியா இருந்தாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 9,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறும் பொழுது எதிர்த்து நின்றவர் அதிமுக, அவருக்கு ஆதரவாக பாமக, பாமகவுக்கு ஆதரவாக பிஜேபி, இவங்கெல்லாம் மூணு பேரும் சேர்ந்து நின்று வாங்கின ஓட்டை விட நம்முடைய புகழேந்தி 9,000 வாக்குகள் அதிகமாக பெற்றார். இப்போ மூணு பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் எப்படியும் தோல்வி வரும் என்பதற்காகவே இதை விட்டு விலகிவிட்டார்கள். இவங்க ஒரு பக்கம் பயங்கரமா பில்டப்போட வந்திருந்தாலும் அவங்க யாரு, பாமக, அவங்களும் அவங்க வந்து படைபலத்தை திரட்டிட்டு அவங்களும் வந்து நாமினேஷன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இருக்காதா பின்ன வேட்பாளர் அன்புமணி அவர்களுக்காக பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து சப்போர்ட் எல்லாம் பண்ணி நாமினேஷன் எல்லாம் தாக்கலும் செஞ்சிருக்காங்க. உள்ள போனோம்னா ஆஸ் யூஷுவலா நாமினேஷனை தாக்கல் செய்யறாங்க. அதே மாதிரி அங்கேயும் ஒரு சம்பவம் நடக்குது. ரெண்டு பேத்துக்கு பொதுவா அன்புமணி அவர்கள் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. கொஞ்ச நேரம் இங்க பாருங்கப்பா, கொஞ்ச நேரம் அங்க பாருங்கப்பா, சீக்கிரம் முடிச்சு விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அன்புமணி அவர்கள் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு தெரியும் இல்லையா, அதனாலதான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் பென்னாகரம் ஃபார்முலா, இப்பொழுது நீங்க பார்க்க இருக்கிறீர்கள் விக்ரவாண்டி ஃபார்முலா. பெண்ணாரம் ஃபார்முலாவிலே களத்தில் இறங்கி வீடு வீடாக சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்து அங்கே இரண்டாவது வந்தாலும் உண்மையான வெற்றி எங்களுக்கு தான் கிடைத்தது. நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் பரப்புரை சமூக நீதி அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம். பொன்முடி அவர்கள் 100,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களும், நாங்க தாங்க இந்த தொகுதி எங்க தொகுதி தான், எல்லாம் பாத்துக்குவோம், எப்படி எதிர்கொள்வோம் எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது, எள்ளளவும் தகுதி கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, கலைஞர் அவர்கள் காலத்துல இருந்த திமுக வேற, கலைஞர் திமுக வேறு, ஸ்டாலின் திமுக வேறு. ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. என்ன டிஃபரன்ஸ் அப்படி கண்டுபிடிச்சாரு? அப்ப கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க, இப்ப கூட்டணியில இல்ல இல்லையா, அதனால சொல்லிருப்பாரு. ஓகே, அரசியல் இதெல்லாம் சாதாரணம் தானே. ஆமா, மும்முனை போட்டியில ரெண்டு பேர் வந்துட்டாங்க, இன்னும் ஒருத்தங்க மிஸ்ஸிங் ஆச்சு. நாம் தமிழர் கட்சி தான், அவங்க வந்து இப்பதான் வார்ம் அப்ல இருக்காங்க. நாளைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விக்ரவாண்டி இடைத்தேர்தல வந்து நாமினேஷன் பண்ண வருவார் அப்படின்னு பார்த்தா அவர் 2026 வந்து ஸ்ட்ரைட்டா குறி வச்சிருக்காரு. இது நாடாளுமன்ற தேர்தல், மதிலை யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற தேர்தல். அதே வேளையில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது 234 சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகிற கூட்டணி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் உங்கள் துணையோடு.
அதிமுக வந்து வெறும் மேற்கு மாவட்டத்தில் தான் இருக்குது, நாங்கள் வந்து அவங்கள ஒன்றிணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து டெல்டா மாவட்டங்களில் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. ஆமாம், மேற்கு மாவட்டம் மட்டும் இல்லை எல்லா மாவட்டங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளிலுமே அதிமுக இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கறக்காக ஸ்ட்ரெயிட்டாக களத்திலே இறங்கிட்டார் போல இபிஎஸ் அவர்கள். வேண்டியதிலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் பலம் பொருந்திய இயக்கம் என்பதை நிரூபித்து காட்டுகின்ற விதமாக இன்றைய தினம் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி கழகத்தில் இணைந்திருக்கிறீர்கள். சசிகலா அவர்கள் நான் ரீஎன்ட்ரி கொடுக்குறேன் வெறுத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இபிஎஸ் அவர்கள் ஏதாவது சொல்லியிருக்கணுமே. இத்தனை நாளில் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறோம், இப்போ தான் காப்பாற்றி வந்திருக்காங்களா? இதுனா ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போகிறதா? இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்றுவிட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க, நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சி காப்பாற்றினது யாரு? தொண்டன். டிஎம்கேட பி டீம் ஏடிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணா திமுக எதிரி அண்ணா திமுக, இதை அனைவருக்கும் தெரியும். அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், விறுவிறுப்பான செய்தி பத்திரிகையில ஊடகத்தில் வரணும், அதுக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இல்லைன்னா மக்கள் அவர் மறந்துடுவாங்க, அதுக்காக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்கு. அது மட்டுமா, டிடிவி தினகரன் அவர்கள் சும்மா ஏடிஎம்கே பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காருங்க. அப்படி எல்லாம் பேசக்கூடாது, அவரே எங்க கட்சியில இல்ல வெளியிருக்காரு, அவர் எதுக்கு எங்க கட்சியை பத்தி பேசுறாரு அப்படின்னு கொந்தளிச்சிட்டாரு இபிஎஸ் அவர்கள். எலெக்ஷன்ல நிக்காது எங்களுக்கே கவலை இல்ல, அவருக்கு என்ன கவலை? ஏங்க, நான் தான் விளக்கம் கொடுத்துட்டேன், எங்க கட்சி பத்தி பேசுறதுக்கு அவருக்கு ஏன் அவ்வளவு பதற்றம், தோல்வி பயம் அவங்களுக்கு? அதிமுக களத்துல இருந்து விலகி இருக்குது, நீ ஏன் பயப்படுற? அதிமுக பத்தி நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்பட வேண்டியது நாங்க, வருங்காலத்துக்காக தொலைநோக்கு பார்வையோட டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கட்சியில் இந்த பூசல்கள் எல்லாம் வந்து நிறைவேறிஞ்சிருச்சு போலயே. இல்ல, நான் எங்க பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தேன்? இல்ல இல்ல, ஒரே ஒரு நிமிஷம் இதுல என்னமோ, நான் இப்ப புகார் தெரியும், நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல, என்னோட சப்ஜெக்ட் என்னதான் வருது, அதனால தவறா தயவு செய்து சொல்லாதீங்க. அதே மாதிரி நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டுமென்றே ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்னா எதிரா மாதிரியும் தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க. நான் என்னோட கருத்தை, இப்ப எங்க எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு, அதான் இப்ப கூட என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்ல, நான் எல்லாரையும் மதிக்கிறேன். தயவு செஞ்சு இல்லாதவங்க எல்லாம் கிளப்பி விடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இருக்குமோ? இனி கொஞ்ச நாள் தெரியும், அடுத்த பிரஸ் மீட்ல தெரிஞ்சிடும். சாதாரணமா சொன்ன கருத்து சில நேரங்களில் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதான் எனது கருத்து. இதனால நான் தனியா விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன். இப்ப அண்ணன் வந்து இந்த மாநிலத்தில் உள்ள சில பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவார்கள். போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக 3 ஆண்டுகளில் 6% ஓட்டு இறங்கியிருக்கா, மீதி 2 வருஷத்துல இன்னும் அதிகமா குறையும், அதனால திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆகவே வி ஆர் வெரி கான்பிடன்ட் அபவுட் 2026. அவங்க ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி, நாங்க இப்பதான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், பல இடங்கள்ல 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம், அதனால பக்கத்துல முதலுக்கு பக்கத்துல கூட வந்திருக்கோம், தென்சென்னையில கூட முதலுக்கு பொம்ப பக்கத்துல வந்திருக்கோம் சில தொகுதிகள்ல, அதனால நாங்க வளர்ந்து வருகிறோம் நாங்க ஒப்புக்கொள்றோம், மக்களும் ஒப்புக்கொண்டு இருக்கிறார்கள். தமிழகத்துல, ஏன்னா மத்தியில ஒண்ணு, தமிழகத்துல திருநெல்வேலி நாடாளுமன்றத்துக்கு ஆசைப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நைரார் நாகேந்திரன் அவர்கள் வந்திருக்காரு. சம்மன் அனுப்பி பார்த்தாங்க, ஆஜராயிட்டாரோ? இல்ல இல்ல, மையக்குழு கூட்டத்துக்காக வந்திருக்காங்க. அடுத்து வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எல்லாம் நடக்க போகுது, அதுக்கு வந்து எப்படி எப்படி எல்லாம் வந்து நாங்க வேலை செய்ய போறோம் அப்படிங்கறது சொல்றாரு. இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி முழு மனதோடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேலை சேர்ந்து முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை விட நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் தோத்தோம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் சொல்றாரு. இவிஎம் மிஷினை பத்தி ஏதாவது சொல்றாரா? இன்னைக்கு திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட வெற்றி பெறுவதாகவே இருந்தது. திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், 5 அமைச்சர்கள் வந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி அவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஜனநாயக முறைப்படி அது சரியானதா என்பதை மக்கள் வருகிற காலத்தில் அதை தீர்மானிப்பார்கள். இது என்ன கிரிக்கெட் போட்டியா, சின்ன பையன் சொல்லி பால ஸ்லோவா போடுறதுக்கு? ஓ, கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் விஜய் பிரபாகரன் அவர்கள் பத்தி சொல்லியிருக்காரு. ஆமா, ரீசெண்டா வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்
சின்ன பையனு பார்த்து அவங்களை திமுக ஜெயிக்க வச்சிருந்தா அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு தான் வந்து ஆன்சர் சொல்கிறாரு. எனக்கு புரியல, இது என்ன ஒரு விளையாட்டு போட்டியா? வந்தவொடனே ஒரு சின்ன பையன் விளையாடுறான், அதனால் கொஞ்சம் மெதுவாக போடுங்கன்னு சொல்கிறதுக்கலாம். ஆனால் எல்லாருமே தேர்தல் வந்து இருக்கு. அப்படி பார்த்தா எங்கள் கட்சியில் 25 வயதுலலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோமே. எங்கள் கர்நாடகாவிலேருந்து 25 வயசில் கட்சேன்ற ஒரு பையன், சாகர் கட்சேன்ற பையன் 25 வயசு தான், 25-26 வயசு தான் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். போட்டி போட்டு தான், 25 வயசுக்கு மேலே யார் வேணால் போட்டியில் நிற்கலாம், போட்டி போட்டு ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கணும். வயசு கம்மியாக இருக்குது, வயசு ஜாஸ்தியாக இருக்குன்னா பார்த்து மெதுவாகலாம் பந்து போடுறதுக்கு இது ஒன்றும் கன்சலேஷன் கேம் கிடையாது. இந்த இடைத்தேர்தலில் திமுக ஜெயிக்கிறதுக்கு எந்த லெவலுக்கும் போய் அலசுவாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதுக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அடித்தட்டு மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களை உயரத்திற்கு கொண்டு வர செய்ய வேண்டும் என்று தொடங்கப்பட்ட இயக்கம், எங்களை போன்றவர்களை விளிம்பு நிலையில் இருக்கின்ற அந்த மக்கள் வாக்காளர்கள் அவர்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அவருடைய இல்லத்திற்கே சென்று பணிபுரிகின்ற ஒரு இயக்கம்தான். ஆகவே வாக்காளரிடம் சென்று அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக அவர்களுக்கு தேவையானவற்றை பணிவடை செய்வதற்கில் ஒன்றும் தவறில்லை என்று அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன். அவர் பெரிய மெட்டாமராசு, பெரிய பணக்காரர், அவர் அது போன்ற வேலைகளுக்கு வரமாட்டார். நாங்கள் அந்த வேலைகளுக்கும் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆமா, இன்னைக்கு ஒருத்தர் நாமினேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவருங்க. இடிதாங்க அவர்கள் தானே, இனி அடுத்த நாள் நாமினேஷன் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், அன்பு மலர்களே நம்பி இருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே என்று மைக்கை பிடித்ததும் இடி எட்டு கட்டையில் மெட்டு கலந்த சந்தத்தை சத்தமாக பாட்டு கட்டி பாடிப்பதற்கு காரணம் 1000 இருக்கின்றது. இந்த நாள் இனிய நாள், இடியின் இளவலாக இருக்கின்ற என் அருமை தம்பிக்கு மகத்தான பொன்னாள். எப்படி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பது போல, தம்பிக்கு தம்பியாகவும் எதிரிக்கு எதிரியாகவும் நண்பனுக்கு நண்பனாகவும் என் நிழலாக குடையுடன் என்னை எப்போதும் பின்தொடர்கின்ற கொடைமடைக்கு என்னில் கலந்து விட்டதால் நாங்கள் இருவரும் ஈருடல் ஓர் உயிராக இருப்பது எதிர்கட்சியில் இருப்பவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தலைக்கு மகுடம் ஏறவில்லை என்றாலும் தலைக்கணம் இல்லாத தங்க கம்பி கொடைமடைக்கு அவரை வாழ்த்தி பேச வேண்டும் என்று நினைத்து விட்டால் போதும், பொங்கி வரும் கங்கையாக தங்கு தடையின்றி வரும் வார்த்தைக்கு பஞ்சமில்லை. ஆக ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வைத்து ஒரே அடியில் உடைத்தெறித்து இந்த இடிக்கு வெற்றியை பரிசளித்த அன்பு தம்பியின் ஆற்றலை எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. தம்பி கொடைமடக்கியின் பாசத்திற்கு ஈடு இணை எதை எடுத்து சொல்லுவது? அதேபோல் என்ன விலை கொடுத்தாலும் ஈடாகுமா? தராசு தட்டில் ஒரு புறம் உலகத்தில் உள்ள அத்தனை நிறுத்தினாலும் மறுபுற தட்டில் அன்பு தம்பி கொடைமடக்கியை வைத்து பார்க்கின்ற போது அதுவரை ஆடிக்கொண்டிருக்கும் தராசு முள்ளு அப்படியே அவர் பக்கம் சாய்ந்து விடாதா? எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்கின்றேன், இப்படி எங்களை நாங்களே புகழ்ந்து கொள்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? எங்களை யாரும் புகழ்வதற்கு முன் வரவில்லை என்றுதானே அர்த்தம்? அதையும் பேசு பொருளாக விற்பனை செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன், கோட்டையை பிடித்து கொடியேற்றும் வரை எங்கள் கூட்டணி தொடரும் என்று உறுதியுடன் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.